ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 9 கிராண்ட் லீக் டீம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். சிஎஸ்கேவுக்கும் எஸ்ஆர்ஹெச்க்கும் நடக்க போகிற மேட்ச் நம்பர் 44. இந்த மேட்ச் 7:30 PM நடக்க போகுது. சார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பவுலருக்கும் சப்போர்ட் பண்ணும், பேட்ஸ்மனுக்கும் இந்த பிச்சு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். செகண்ட் இன்னிங்ஸில் டியூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னர்ஸுக்கு இந்த பிச் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஎஸ்கே பிளேயிங்கில் கடைசி 5 மேட்சில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறது கொஞ்சம் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபேஃப் டூப்ளிசிஸ் கடைசியாக விளாண்ட மேட்ச்சில் வந்து பாருங்கள், 43 ரன்னு 31 ரன்னு ஒரு மேட்ச் டக் அவுட் ஆயிருக்காரு, 84 ரன்னு ஒரு மேட்ச் 6 ரன்னு. ஸோ டூப்ளிசிஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பேட்ஸ்மேன் அப்படி தான் சொல்லணும். ஸோ நின்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், 100 கூட அசால்ட்டாக அடிப்பார். அந்தளவுக்கு அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கைக்வாடு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்ட்னராக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிட்டு இருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. சிஎஸ்கேவுக்காக ஓப்பனிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சிஎஸ்கேல. ஒன் டவுனில் மொயின் அலி ஆவரேஜாக இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 25 ரன்னாச்சும் அடித்து கொடுத்துறாருங்க. அதுபோக மொயின் அலி இந்த மேட்ச் ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. காரணம் பிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸுக்கும் யூஸ் ஆகும், அது ஒரு ரீசன் இருக்குது. சுரேஷ் ரெய்னா வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக 5 மேட்சில் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவரும் கூட பார்ட் டைம் ஸ்பின் பவுல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ தோனி நினச்சா அவருக்கு ஓவர் கொடுப்பார், பார்க்கலாம். அம்பாத்தி ராய்டு, ராய்டும் வேறு லெவல் பிளேயருங்க. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டரில் பக்காவான அவரோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எம்எஸ் தோனி லோவர் ஆர்டரில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ முடிஞ்சால் கிராண்ட் லீக்கில் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்தளவுக்கு மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரன்னு அடிச்சு கொடுத்துட்டாரு. அந்த 20 ரன்னு அடித்தாலுமே அது வந்து சிஎஸ்கேவுக்கு ஒரு வேல்யூபிள் ரன்னாக வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. விக்கெட் எடுக்கிற அபிலிட்டி நிறையவே இருக்குது. ஸோ இந்த பிச்சில் அவருக்கு விக்கெட் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். டொயின் பிராவோ இந்த மேட்ச் விளாட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவரும் வந்து ஆல்ரவுண்டர் தான். டெத் ஓவரில் உங்களுக்கு வந்து ஸ்லோ பால் போட்டு அதிகமாக விக்கெட் வேறு பிக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டீமில் இம்பார்ட்டன்ட் பிளேயர், லோவர் ஆர்டரில் பேட்டிங் 6 அடிக்கிறதுக்குரிய பிளேயர். சர்துல் தாக்கூரை பொறுத்தளவுக்கு பாருங்கள், மேட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பவுலர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். தீபக் சகர் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேஸ்லிவுட், விக்கெட் டேக்கிங்கில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேவுக்காக வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் பிளேயிங்கில் வந்து பார்ப்போம். ஜேசன் ராய் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. கடைசி 5 மேட்ச்சில் 250 அடிச்சிருக்காரு. நின்றுட்டாருன்னு சொல்லுங்கள், டாப்பில் ரன் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் போகும். அதே போல் விருத்திமான் சகா ஸோ ஃபெயிலியர் தான். முக்கியமாக வார்னரை யார் யார் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு லைக் பட்டன் மூலமா சொல்லுங்கள். விருத்திமான் சகாவும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பேட்ஸ்மேன். கண்டிப்பாக வார்னர் இல்லாதது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். பாவம் நல்ல மனுஷன். கேன் வில்லியம்சன் இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடைசி 5 மேட்சில் ஒரே ஒரு 50 அடிச்சிருக்காரு. பட் டீமோட கேப்டன் வேறு, பட் இம்பார்ட்டண்ட் பேட்ஸ்மேன், வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மா. ஸோ பேட்டிங்கில் சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை, பட் பவுலிங்லேயும் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. கேப்டன் ட்ரை பண்ணலாம் நம்ம கிராண்ட் லீக்கில். மணிஷ் பாண்டி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த மேட்ச் இவர் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுற வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஜெய்சன் ஹோல்டர் ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் சான்ஸ் அவர் கிடைக்கல. ஒரு மேட்ச் 47 ரன் அடிச்சிருந்தார், ஒரு மேட்ச் 10 ரன், ஒரு மேட்ச் வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. என்பினா நோ பேட்டிங்னு அர்த்தம். ஒரு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 34 ரன் அடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வெரி குட் ஆல்ரவுண்டர், ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு பாருங்கள். ஸோ டீமில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலர். அதே போல் அப்துல் சமாடு. ஸோ இவரோட பேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, பட் நம்ம கிராண்ட் லீக்கில் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஷித் கானை பொறுத்தளவுக்கு மேட்சுக்கு எப்படியாச்சும் 1 விக்கெட் எடுத்துருவார். லோவர் ஆர்டரில் பேட்டிங் பண்ணுற அபிலிட்டியும் அவர்கிட்ட இருக்குதுங்க, அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த மேட்ச் வந்து ரஷித் கான் விக்கெட் அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. புவனேஸ்வர் குமார் புவியை பொறுத்தளவுக்கு வேறு லெவல் பவுலர். ஸோ எக்கானமி அவரோட மைண்ட் கண்டிப்பாக வந்து எக்கானமி வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ இம்பார்ட்டன்ட் பவுலர் சந்தீப் சர்மா அண்டு சித்தார்த் கவுல். சந்தீப் சர்மா வேறு லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். சித்தார்த் கவுலை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் விக்கெட் போட்டாங்கன்னா டப்பு டப்புன்னு போட்டு விக்கெட் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த அபிலிட்டி அவர்கிட்ட இருக்குது நிறையவே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 கிராண்ட் லீக் டீம் பார்க்கலாம். டீம் ஒன்று பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த டீம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி நிறைய பேர் போடுறீங்க, அப்படி பண்ண வேண்டாம். ஒரு சில மாற்றங்கள் கொடுங்க, ஒரு பிளேயராச்சும் மாற்றுங்க.
அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் மாற்றுங்க. இந்த மாதிரி மாற்றங்கள் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சரி ஓகே, டீம் ஒன்றில் விர்த்திமான் சகா எடுத்திருக்கோம், கேன் வில்லியம்சன் டூ பிளேசஸ் கேப்டன், கைக்வாட் வைஸ் கேப்டன், ரவீந்திர ஜடேஜா, ஜெய்சன் ஹோல்டர், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ரஷித் கான். டீம் இரண்டில் விர்த்திமான் சகா, வில்லியம்சன் வைஸ் கேப்டன், ஜெய்சன் ராய், கைக்வாட் கேப்டன், ஜடேஜா ஹோல்டர், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ரஷித் கான். டீம் மூணில் விர்த்திமான் சகா, அம்பாத்தி ராய்டு, கேன் வில்லியம்சன் கேப்டன், ஜெய்சன் ராய் வைஸ் கேப்டன், ஜடேஜா ஹோல்டர், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ரஷித் கான். டீம் நாலில் விர்த்திமான் சகா, மறக்காமல் லைக் பட்டனை ஒரு தடவை தட்டி விட்ருங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேன் வில்லியம்சன், ஃபேஃப் டூப்ளிசஸ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜாட்ட வைஸ் கேப்டன் நம்ம போட்டிருக்கோம், ஹோல்டர்கிட்ட கேப்டன் நம்ம கொடுத்துருக்கோம், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ரஷித் கான். டீம் அஞ்சில் விர்த்திமான் சகா, கேன் வில்லியம்சன், ஃபேஃப் டூப்ளிசஸ் கைக்வாட், ஜடேஜா கேப்டன், மொயின் அலி வைஸ் கேப்டன், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ரஷித் கான். டீம் ஆறில் விர்த்திமான் சகா, கேன் வில்லியம்சன், ஃபேப் டூப்ளிசஸ் கைக்வாட், மொயின் அலி கேப்டன், சாம் கரன் வைஸ் கேப்டன், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர், ரஷித் கான். டீம் ஏழில் விர்த்திமான் சகா, வில்லியம்சன், டூப்ளிசஸ் கைக்வாட், ஜடேஜா ஹோல்டர், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், தீபக் சகர், ஷர்துல் தாக்கூர் வைஸ் கேப்டன், ரஷித் கான் கேப்டன். டீம் எட்டில் விர்த்திமான் சகா, வில்லியம்சன், டூப்ளிசஸ் கைக்வாட், ரவீந்திர ஜடேஜா, ஜெய்சன் ஹோல்டர், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார், ஹேஸ்லிவுட். வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் சகர்ட்ட கொடுத்துருக்கோம், ஷர்துல் தாக்கூர்ட்ட கேப்டன் நம்ம போட்டிருக்கோம். டீம் ஒன்பதில் விர்த்திமான் சகா, வில்லியம்சன், டூப்ளிசஸ் கைக்வாட். ஸோ நான் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், இந்த டீம்ஸ் எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி போடாமல் ஒரு சில மாற்றங்கள் கொடுங்க, அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாச்சும் மாற்றுங்க. புதுசாக ஒரு பிளேயர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ ட்ரை பண்ணுங்கள். ரவீந்திர ஜடேஜா, ஜெய்சன் ஹோல்டர், சித்தார்த் கவுல், புவனேஸ்வர் குமார் வைஸ் கேப்டன், ஜே ஹேஸ்லிவுட், தீபக் சகர் கேப்டன் கொடுத்துருக்கோம், சந்தீப் சர்மாவை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் கொடுங்க. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிட்டு டெலிகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். பிளேயிங்கில் ஒன்று வந்த உடனே நான் உங்களுக்கு டெலிகிராம்லேயும் நான் அப்டேட் பண்ணுறேன், சரியா? ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பலா.